ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் ஆன பொழுது 1991 ஜெயலலிதா அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவுக்கு தலைவர் யார் தெரியுமா? திரு விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள். அது மட்டுமில்லை, ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆன பொழுது சென்னையினுடைய போலீஸ் கமிஷனராக 2 வருடம் பணி செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ரவுடிகள்லாம் ஒழிக்கப்பட்டாங்க, பிறகு வீரப்பன் ஆபரேஷன். திரு விஜயகுமார் அவர்களிடம் நாம் இப்போ கேட்போம். சார், தந்தி டிவியோட உங்களோட அனுபவத்தை பகிர நீங்கள் வந்து ஒப்புக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் முறையாக நீங்கள் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த பொழுது என்ன பேசினீர்கள், அவர் என்ன பேசினார் உங்களிடம்? நான் டெல்லியில் எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ராஜீவ்காந்திக்காக கிரியேட் செய்யப்பட்டது. அதில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்து சென்னை திரும்பி வந்து நான் வெள்ளூரில் எஸ்பியாக இருந்தேன். அங்கிருந்து எனக்கு இந்த பணி நியமனம் உத்தரவு கிடைத்தது. அப்போ முதலமைச்சர் அவர்களை நான் முதல் முறையாக சந்திக்க சென்றேன். சந்திக்க சென்ற பொழுது ஒரு 10-15 நிமிடம் அந்த மீட்டிங் இருந்தது. அப்போது I said it's a pleasure to work for you. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லா இதுவும் ப்ரொவைட் பண்ணுறதில் இட் பி அ ப்ரிவிலேஜ். எனக்கு ஏற்கனவே இந்த துறையில் அனுபவம் உள்ளது. பல நாடுகளையும் பல இந்த யுக்திகள் நன்றாக அறிந்த பல திறமையான திறமைசாலிகளையும் சந்தித்திருக்கிறேன். பல விதமான ட்ரைனிங் செய்திருக்கிறேன். அத்துணை எஃபிஷியன்ஸியும் அந்த ப்ரொஃபிஷியன்ஸியும் நான் உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு ஆப்டிமம் லெவல். ஏனென்றால் அன்றைய தினத்தை பொறுத்தளவில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அகில இந்திய நிலையிலே மிக அதிகமான த்ரெட் ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் ஓப்பனாகவே எல்டிடி மற்ற பிரச்சனைகள் பற்றி ஓப்பனாக சில ஸ்டாண்ட் எடுத்ததுனால, எலெக்ஷன் கேம்பெயினில் பேசினதுனால ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த்ரெட். இது வந்து தருணம் போஸ்ட் அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ்காந்தி. 21st May அது நடந்திருக்கு. இவங்க சார்ஜ் எடுக்கிறாங்க ஜூனில். ஸோ ஆகையினால் என்னுடைய முயற்சிகள் அந்த செக்யூரிட்டி உயர்தரமான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதில் நான் எல்லா விழைவேன். அதற்குள்ள ஒத்துழைப்பும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்ற மாதிரி நான் கூறினேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நான் உங்களுடைய ப்ரொஃபிஷியன்ஸை நம்புகிறேன், ஆனால் என்னுடைய தொழில் நிர்பந்தத்தில் பப்ளிக் தான் மெயின், இது அதனால் அந்த கான்டாக்ட் இழந்து விடாத அளவுக்கு நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணுவீங்க என்று நீங்களே நல்லபடியாக இதை ஆப்டிமைஸ் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்ற விளையத்தில் ரொம்ப டிப்ளமேட்டிக்காகவும் ரொம்ப ரொம்ப அழகான சீரிய முறையில் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ யூ பிளெண்ட் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் வித் மை ப்ரொஃபஷனல் ஒகேஷ்னல் டிமாண்ட்ஸ் என்பதுதான் முதல். ஸோ தட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங். தட் செட் தி டெம்ப்ளேட். அதை வைத்து தான் நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன் கான்டாக்ட் மற்றும் தொடர்ந்து மிக அருமையான தலைசிறந்த அதிகாரிகள் எல்லா லெவல்லையுமே, கரண் சிங்கா, சஞ்சய் அரோரா, ஆஷிஷ் பெங்க்ரா, சவானி, ஜாங்கீர், அப்புறம் அதேமாரி டிஎஸ் பெரியய்யா, இருக்கிறவங்க சிறந்த அதிகாரிகள் எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு காவல்துறை இருந்த அத்தனை அதிகாரிகள், சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் வீரபெருமாள், செந்தில் எடுத்துவோம். நான் எடுத்துக்கிட்ட குழு எப்படிப்பட்டது என்றால், அந்த குழுவிலிருந்து ஒரு பகுதியை நான் எஸ்டிஎஃப் ஆப்ரேஷன் ரொம்ப மும்முரமாக சென்று கொண்டிருந்தபோது அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த சுச்சுவேஷனில் நான் சிஎம் கிட்ட மென்ஷன் பண்ணேன், இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் செய்யப்பட்ட இந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி குரூப்பிலிருந்து மிகச்சிறந்த அதிகாரிகள் சிலரை நான் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று நான் சொன்னபோது, தன்னுடைய பாதுகாப்பு படையிலேருந்து அனுப்புகிறாங்களே எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல், ஓ எக்ஸலன்ட், வெரி குட் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள விஷ் பண்ணி ப்ளஸ் பண்ணி ஆல் தி பெஸ்ட்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அனுப்பிச்சாங்க. அதாவது அந்த கமிட்மெண்ட் ஃபார் போத் எஸ்டிஎஃப், தனக்கு எஸ்எஸ்ஜி மட்டும் இல்லாமல் எஸ்டிஎஃப் மேலேயும் அந்த ஒரு கமிட்மெண்ட் இருந்தது என்பதற்காக நான் சொல்கிறேன். உங்களை பொறுத்தவரை, அதாவது ஒரு முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் எப்படி, ஒரு தனி மனிதராக எப்படி? நான் முதலமைச்சராக என்ற முறையில் தான் என்னுடைய ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன் இருந்தது. இருந்த போதிலும் 5 ஆண்டுகள் ஒரு ப்ரொட்டக்டிவோட நம்ம பணிபுரியும் பொழுது அவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டினுடைய சில ஆங்கிள்ஸ், சில ட்ரேஸ் நம்ம கவனிக்க முடியும். ஒரு முறை பிளானிங் கமிஷனுக்கு டெல்லிக்கு வந்திருந்த பொழுது, பிரணாப் முகர்ஜி அவர்கள் பிளானிங் கமிஷன் டெபுட்டி சேர்மன் என்று நினைக்கிறேன், வழக்கமாக கிடைக்க வேண்டிய எத்தனை எந்த அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை, 2500 crores இருந்து 3700 ஆகும் என்னமோ அவங்களுக்கு அந்த வாண்ட் கிடைத்தது. 93, 94 or 95 இருக்கலாம்.
அப்போ நான் வந்து கொண்டிருந்தேன். எனக்கு டெல்லி பணியின் போது நான் அதே சில டைம் அதே காரில் நான் பயணம் செய்து உண்டு. அப்போ நான் வந்து அதிகமாக நான் மற்ற துறைகள் பற்றி நான் பேசுவதெல்லாம் கிடையாது, ஆனால் வாழ்த்து கூறினேன். இது மிகப்பெரிய ஒரு ஜம்ப்பாக வாழ்த்து கூறி இனிமையான எல்லாருடைய சந்தோஷம் தெரிவித்த உடனே திரும்பி வந்த உடனே எல்லாத்துக்கும் எக்கச்சக்கமான ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்களும் செலிப்ரேட் பண்ணாங்க. எங்கேயாவது போயிட்டுருக்கும்போது வரும்போது சில டைமில் அவங்க புத்தகங்கள் அவங்களுடைய அதில் ரொம்ப ஈர்ப்பு அதிகம், ரொம்ப டீப்பான நாலேஜ். ப்ளஸ் அந்த புத்தகம் படிக்கும்போது இல்லாட்டி எந்த ஃபைல் படிக்கும்போது எந்த பொருள் செய்யும்போது ரொம்ப அப்சல்யூட் கான்சன்ட்ரேஷன், டோட்டல் கான்சன்ட்ரேஷன் கவனித்திருக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கஷன்ஸில் பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் ஓவரால் பிக் பிக்சர் தவிர சிறு சிறு பழைய சம்பவங்கள், பழைய நம்பர்கள், பழைய சுச்சுவேஷன், யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ரீகேப்சுலன்னு சொல்லுவாங்க. அதாவது டக்குன்னு அதை ஞாபகப்படுத்தக்கூடிய சக்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக அதை நோட்டீஸ் இட். வெரி அப்நார்மல், வெரி அன்யூஷுவல் சொல்லி ஃபினாமினல் கைண்ட் ஆஃப் மெமரி வாஸ் அனதர் குவாலிட்டி ஐ நோட்டீஸ் இன் ஹர். ஸோ பீயிங் ஜென்ரஸ் ஆல்சோ, டிசைட் பண்ணாங்கன்னா வெரி டிசைசிவ், டெசிஷன்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி கிரேட் குவாலிட்டிஸ் ஐ நோட்டீஸ் இன் ஹர். சார், இப்போ பொதுமக்களை பொறுத்தவரை ஜெயலலிதா அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உங்களை பொறுத்தவரை எப்படி ஒரு அதிகாரியாக? எங்கள்கிட்டையும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, எங்கள்கிட்டையும் டஃப்னு இல்லை. நம்ம வந்து பணியில் கரெக்டாக இருக்கும்பொழுது நான் அதை வந்து ஒரு டஃப்பாகவோ கரெக்ட் ஒரு டஃப்பான பாஸாக இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப சாஃப்ட் பாஸாக ஒரு இண்டஸ்ட்ரிஸ்வாக இருக்கிறத விட ஒரு கிளியர் மைண்டட் பாஸாக இருக்கிறது நல்லது. என்னை பொறுத்தளவில் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஒப்பீனியனையோ என்னுடைய கருத்துக்களையோ நான் கூறுவதில் தவறினதில்லை. நான் என்ன சரியென்று நினைக்கிறேனோ அதை சரியான சமயத்தில் நான் கூறுவது உண்டு. ஆகவே அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் போச்சு, மைனஸாகவும் போச்சு. சில டைமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான தகவல்கள் தெரிவிக்க வேண்டும் தான் என்னுடைய டேபிளுக்கு வருவது. சில சமயத்தில் எனக்கு சம்மந்தப்படாது, ஆனால் அதை நான் ஒரு தயங்கியதே இல்லை. ஏனென்றால் நான் தெளிவாக இருந்தேன், பர்சனல் அஜெண்டா ஒன்றும் கிடையாது, அவங்க சொன்னதுனால தப்பாக நினைக்கப்படுறதில்ல, அதனால் அந்த கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ இந்த டஃப் வெளியே டஃப் அப்படிங்கிறது எனக்கு அந்த வெளியே இமேஜை பற்றி சொல்ல நான் கமெண்ட் பண்ண முடியாது. என்ன பொறுத்தளவில் ஐ வாஸ் ஏபிள் டு கன்வே அண்ட் கம்யூனிகேட் அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ வெரி கிளியர். ஒரு கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில், கரெக்டான ப்ரொப்ரைட்டி, அதனால் அவங்க வந்து அதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. யூ கெனாட் டேக் ஓ அட்வான்டேஜ் அந்ததெல்லாம் கிடையாது. ஸோ பர்ஃபெக்டான ஈக்குவேஷன்னால ஐ டென்ட் ஹாவ் எனி டிஃபிகல்ட்டி. காவல்துறை பொறுத்தவரை காரியங்கள் தெரிவிக்க வேண்டியது முக்கியமாக. ஸோ ஐ ஹேட் ஆக்சஸ் ஆல் த டைம் ஐ குட்ஸ். ஆனால் நான் ஆக்சஸ் இருக்குதுன்னு சொல்லி சும்மா நம்ம கூப்பிடுறது அதெல்லாம் கிடையாது. எப்போ தேவையோ அந்த மாதிரி பேசுறது அந்த ஐ திங்க் த ப்ரொப்ரைட்டி வாஸ் அ மெயின் டிஃபைனிங் பாயிண்ட் ஆஃப் அவர் ஈக்குவேஷன். நீங்கள் சென்னை போலீஸ் கமிஷனராக பணி செய்யும்போது உங்களுக்கு எப்போவாவது ஜெயலலிதா அவர்கள்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கா, இதை இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு? பலமுறை ஃபோன் கால் வந்திருக்கு, நானும் ஃபோன் எடுத்து பேசியிருக்கேன் தகவல் தெரிவிப்பதற்காக, இல்லாட்டி அவங்க சில தகவல் சொல்வதற்காக. ஆனால் அது வந்து இன்டர்வென்ஷனாவோ இன்டர்ஃபியரன்ஸ் மாதிரி அந்த மாதிரி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அந்த மாதிரி எனக்கு தலையிட்டு பண்ணியதில்லை. எங்கிட்ட ஏற்கனவே ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க, ஒரு முறை கூட ஒரு இன்ஸ்பெக்டரை போஸ்ட் பண்ண சொல்லியோ ஒரு ஏசியை போஸ்ட் பண்ண சொல்லியோ இது பண்ணல. ஏற்கனவே என்ன அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தாங்களோ அவங்கள நான் தேவையெல்லாம் மாற்றவும் இல்லை. சிலவங்கள இந்த மாற்றம் ஏற்பட்ட போது யார் நம்ம பிரியப்பட்டனோ யார் அது கூட நான் வந்து மூணு பேரை கன்சல்ட் பண்ணி நாலு பேரை கன்சல்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ த டீம் வாஸ் செலக்டட் பை மீ அண்ட் நெவர் எனி இன்டர்ஃபரன்ஸ் ஆஸ் ஃபார் த சிட்டி இஸ் கன்சர்ன். ஸோ எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஷி வாஸ் எக்ஸலண்ட் பாஸ், தட் வே எக்ஸலண்ட் பாஸ். சார், அதாவது ஜெயலலிதா அவர்கள் காலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேள்விப்படும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் வந்து இறுதி மரியாதை செலுத்த சென்னை வந்திருந்தீங்க, அந்த தருணம் எப்படி இருந்தது? உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்தது? இது வந்து ரொம்ப டெலிகேட்டான ஒரு மேட்டர். அதாவது ஒரு டாக்டர், ஒரு பாடிகார்டு, அதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய அதிகாரி, அவங்க கஸ்டமர். டாக்டருடைய கஸ்டமர் யாருன்னா பேஷண்ட்டு. ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் என்ன மாதிரி டியூட்டி பண்ணுவாங்க, அவங்களுடைய கஸ்டமர் யாருன்னா ப்ரொடெக்டிவ். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நான் ரஜீவ்காந்திக்கு உயிரை பாதுகாக்க 5 ஆண்டுகள் என்னுடைய முக்கியமான ரொம்ப இளமை, ஒரு 27 to 32 அந்த ஏஜை அவங்க டியூட்டி பண்ணி நான் இன்வால்வ்டாக ரொம்ப ட்ரைனிங்கெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புல்லட் கேச்சர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். எந்த விதமான டேஞ்சரையும் ஃபேஸ் பண்ண தயார் அப்படிங்கிற ப்ரொஃபஷ்னல் லெவலில் நாங்கள் வெளியே ட்ரைனிங்லாம் எடுத்து அது பண்ணினோம். அந்த ட்ரைனிங் பண்ணும்போது அவன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் சொன்னது, ரொம்ப இன்வால்வ் ஆகிடக்கூடாது,
சென்டிமெண்டலாக ரொம்ப இன்வால்வ் ஆகிடக்கூடாது. அவங்களோட ப்ரொஃபஷனல் லெவலில் தான் அந்த ஈக்குவேஷன் இருக்கணும். அப்போ தான் யூ வில் நாட் மேக் எ ஜட்ஜ்மெண்ட் மிஸ்டேக். ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப அவங்கள சுற்றி இருக்கிற அந்த ஆரா, அந்த கரிஸ்மா, அந்த அட்ராக்ஷன்லாம் பார்த்து நீங்களும் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா யூ மே லூஸ் யுவர் பேலன்ஸ். அதனால் யூ டு லுக் தம் அஸ் எ மெட்டீரியல் ஃபார் ப்ரொடெக்ஷன். அதனால் கொஞ்சம் அன்சென்டிமெண்டலாகவும் கொஞ்சம் ப்ரொஃபிஷியண்ட்டாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங். குறிப்பாக நான் மிக குறிப்பிட்ட நபர்கள் மட்டும், நான் சவானி போன்ற சிலர் மட்டும் ஒரு ட்ரைனிங்க்கு வெளியே போயிருந்தோம். அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு ரஜீவ்காந்தி 21 May 1991 இறந்த பொழுது நான் அடுத்த ஜில்லாவில் இருந்தேன், வெள்ளூரில் இருந்தேன். இது நடக்குது வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. தாங்க முடியாத ஒரு துக்கம், அது வெளியே சொல்ல இயலாது. அது ஒரு ஸ்டேஜில். இப்போது அடுத்த இன்னொரு ப்ரொடெக்ஷன் இவங்கக்கிட்ட நான் 5 ஆண்டுகள் முக்கியமான தருணத்தில் ரொம்ப ஹையஸ்ட் த்ரெட் இருக்கும்போது, ரஜீவ்காந்தி முடிஞ்ச உடனே நான் இந்த ப்ரொடெக்ஷன் டியூட்டியை இனிமேல் செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம முடிவெடுக்கக்கூடியதுனா ப்ரைவேட் என்டர்பிரைஸ் கிடையாது, ஐம் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆகையினால் திடீரென்று இந்த நிர்பந்தம், இந்த சூழ்நிலை ஏற்பட்டவுடன் நான் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். எந்த த்ரெட்டாக இருந்தாலும் அதை சமாளிச்சுட்டு, நல்ல குழு இருந்தால், நம்மளை சுற்றி டீம் இருந்தால் அதை வச்சு சமாளிக்கலாம் என்ற ஒரு உறுதியுடன் அதை செய்தேன். திருப்பியும் அந்த ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் மெக்கானிசம் ஆஃப் ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், அதாவது டிஸ்டன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கூட, இவங்ககிட்ட 5 ஆண்டுகள் இருந்தது பின்னாடி கமிஷனாகவும் பின்னாடி எஸ்டிஎஃப்க்கு அவங்க செய்த சப்போர்ட் மற்ற ஓவரால். ஸோ அந்த 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 சூழ்நிலையில் அந்த சென்டிமெண்ட்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நிச்சயமாக என்னுடைய ப்ரொஃபஷனல் ஃபீலிங்ஸ் மேலே அது என்னை ஒரு தாக்கம் ஏற்பட்டது. ஆகையினால் தான் நான் அந்த செய்தி கேட்டவுடன் சென்னை வந்திருந்தேன். அது நிற்கும் போது அது அந்த எக்ஸ்பிரஷன், ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங், ஃபீலிங் வெரி, ஐ மீன் இட்ஸ் லைக் தட், இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷனல் கைண்ட் ஆஃப் ரோல் ஐ பிளேட், பட் இட் வாஸ் வெரி வெரி டச்சிங் அண்ட் வெரி எமோஷனல் மூமெண்ட் ஃபார் மீ. இட்ஸ் எ பிக் லாஸ் பர்சனலி அண்ட் ஃபார் எவ்ரிபடி இன் பப்ளிக். சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் புபேந்தர் சிங்குடன் சலீமா.